வேகானந்தர் கேந்திரம் தாண்டி தான் கன்னியாகுமரி டூரிஸ்ட் பிளேஸ்க்கே போவோம். அங்கிருந்து வாக்கிங் டிஸ்டன்ஸ் ஆகும். நம்ம முதல் முதல்ல ஒரு மிகப்பெரிய போட்டியை முன்னெடுக்கிறோம். முற்றிலும் வேற மாதிரி தெளிவா அந்த போட்டி நடக்கும் அப்படிங்கறத முதல்ல தெரிஞ்சுக்கிறேன். சிலம்பம் அடிமுறை அப்புறம் ஆயுத விளையாட்டால் மாணவர்களை உற்சாகப்படுத்துறதுக்கு பெரிய பெரிய சீஃப்கெஸ்ட் எல்லாம் கூப்பிட்டுருக்கோம். வணக்கம். லெமோரியா வர்ம கலவி அடிமுறை உலக கூட்டமைப்பு சார்பாக நம்ம முதல் முதல்ல ஒரு மிகப்பெரிய போட்டியை முன்னெடுக்கிறோம். இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சவுத் சோன் நடந்தது. அப்புறம் நிறைய போட்டிகள் நம்ம லெமோரியா சார்பாக நடத்திருக்கோம். ஆனால் உலக கூட்டமைப்பு அப்படி முடிவு பண்ண பிறகு நடத்தக்கூடிய முதல் போட்டி, பெரிய போட்டி இதுதான். அதனால இதில் எல்லாருமே நம்ம அசோசியேஷன் சார்பாக வந்து கலந்துக்கணும் அப்படிங்கிறது முதல் தாழ்மையான வேண்டுகோள். அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது நடத்துறது வந்து பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் கிடையாது. கிட்டத்தட்ட பெரிய பெரிய ஆசானங்கள், பெரிய டீம் வச்சிருக்கக்கூடிய 4-5 டீமோட சேர்ந்து தான் நம்ம இதை பண்ணுறோம். அவங்க நடத்தி தர்றது, ஒவ்வொரு கோச்சையும் நடத்துறது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டீமுகிட்ட பொறுப்பாக கொடுத்துருக்கோம். அதனால் இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா முற்றிலும் வேற மாதிரி தெளிவாக இந்த போட்டி நடக்கும் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கிறேன். அப்புறம் அந்த போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா சிலம்பம் அடிமுறை அப்புறம் ஆயுத விளையாட்டு, ஆயுத விளையாட்டு அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஒரு டைம் கொடுத்து இண்டிவிஜுவல் தான் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். மான்கம்பு, இரட்டை கம்பு வீச்சு, வேல் கம்பு வீச்சு, அதுக்கடுத்தால வந்து வாள், சுருள் வாள், இந்த மாதிரிப்பட்ட இது எல்லாமே பண்ணிக்கலாம். இது ஆயுதத்தில் வந்துடும் ஒட்டு மொத்தமாக. அதுக்கடுத்தால வந்து பார்த்தீங்கன்னா குழு போட்டி, குழு போட்டியும் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு குறைஞ்ச கட்டணத்தில் நம்ம குழு போட்டிகளெல்லாம் அனுமதிக்கிறோம். அதுவும் பரிசு வந்து சிறப்பாக வைக்கணும் அப்படிங்கிறத திட்டமிட்டிருக்கோம். குழு போட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பரிசு தொகை வந்து முதல் பரிசு 15,000 கேஷ் அவார்டு வச்சுருக்கோம். ரெண்டாவது பரிசு 10,000 ரூபா, மூணாவது பரிசு 5,000 ரூபா. நம்ம சான்றிதழ் எல்லாத்துக்கும் உண்டு. இருந்தாலும் கேஷ் அவார்டு அப்படிங்கும் போது இன்னும் கொஞ்சம் அந்த டீம் எல்லாம் உற்சாகமாக வருவாங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்த திட்டத்தை அமைச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் மாணவர்களை உற்சாகப்படுத்துறதுக்கு பெரிய பெரிய சீஃப் கெஸ்ட்லாம் கூப்பிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட 4-5 பேர் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 100 ஆசான்களுக்கு அவார்டு கொடுக்குறோம் இந்த இடத்துல. என்ன அப்படின்னு கேட்டால் பார்த்தீங்கன்னா ஒரு 60-50 வயசுக்கு மேலே உள்ள தலை சிறந்த ஆசான்களுக்கு, அப்புறம் 100 மாணவர்களுக்கு மேலே கூட்டிகிட்டு வரக்கூடிய இளம் ஆசான்களுக்கு அவார்டு பிளான் பண்ணியிருக்கிறோம். இப்படி தலை சிறந்த ஆசான்களுக்கு அவார்டு கொடுக்கறது மாணவர்களை உற்சாகப்படுத்துறதுக்கும் இந்த ஆசான்களை உற்சாகப்படுத்துறதுக்கும் அந்த கலையை சிறப்பாக அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கும் உண்டான விஷயங்கள் இருக்கும். இது மட்டும் இல்லாமல் இதில் ஜெயிக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் தனியாக நல்ல கேஷ் அவார்டு வச்சு ஒரு பெரிய போட்டி நடத்துறதுக்கு அடுத்தால உடனே திட்டமிட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு டிவி ஷோவுக்கு, இதில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் பரிசு ரெண்டாவது பரிசு எடுக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு டிவி ஷோவில் கூட்டிகிட்டு போய் அவங்கள வந்து பெரிய அளவுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படிங்கிறதும் ஒரு திட்டம் நமக்கு இருந்துட்டு இருக்குது. அதனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே கலந்துக்கிட்டு சிறப்பிக்கணுங்கிறத கேட்டுக்கிறேன். அக்டோபர் 27 வரக்கூடிய 27 ஞாயிற்றுக்கிழமை கன்னியாகுமரி மாவட்டத்தில் டூரிஸ்ட் பிளேஸ் பக்கத்தில் வச்சே நடக்குது. நீங்கள் இதை மேட்சை சீக்கிரம் முடிச்சுட்டு டூரிஸ்ட் பிளேஸில் நம்ம திருவள்ளுவர் சிலையும் காந்தி மண்டபத்தையும் சுற்றி பார்க்குறதுக்கு நீங்கள் போயிட்டு வரலாம். அந்த மாதிரி ஒரு அழகான இடம். இடம் எங்கே அப்படின்னு கேட்டால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கன்னியாகுமரி டூரிஸ்ட் பிளேஸ் பக்கத்திலே விவேகானந்த கேந்திரம் அங்கே வச்சு நடக்குது. இது எல்லாத்துக்குமே தெரியும். அங்கே நம்ம நாகர்கோவிலில் வந்து இறங்கி கன்னியாகுமரிக்கு போகிறோம்னா விவேகானந்தர் கேந்திரம் தாண்டி தான் கன்னியாகுமரி டூரிஸ்ட் பிளேஸ்க்கே போவோம். அங்கேருந்து வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான், நடந்து வரக்கூடிய தூரம் தான். ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்திலே இருக்குது. அதனால எல்லாரும் வர்றதுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அதனால இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே கலந்துக்கிட்டு சிறப்பிக்கணுங்கிறத கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.